கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கலாத்தியர் 6:7 கலாத்தியர் 6:7 முதற் பகுதியை இன்றைக்கும் இரண்டாவது பகுதியை நாளையும் நாம் சிந்திப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மிக ஒரு அழகான திருமறை வசனங்கள். கடவுள் தன்னை பரியாசம் செய்ய விட்டார். பரியாசம் என்றால் கிண்டல் பண்ணுவது. இன்றைக்கு அநேகம் செயல்பாடுகளின் மூலமாக கிறித்தவர்கள் கடவுளை கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது, இன்றைக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அளப்பரிய மகிமையை சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் கொடுக்கிற கிறித்தவர்கள் அநேகம் உண்டு. ஒரு குடும்பத்தில் நான் போய் ஒரு திருமண காரியத்தில் கலந்து கொள்ள சென்றேன். அங்கே அவர்கள் செய்கிற சடங்குகளை பார்த்தால் திருமறைக்கு ஒவ்வாத, அதையும் தாண்டி கிறிஸ்தவத்திற்கு மிகவும் எதிரடையாக இருக்கக்கூடிய சடங்குகள். கேட்டால், இது முன்னோர்கள் செய்தது, இது பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது. பிரியமானவர்களே, பெரியவர்களை முன்னோர்களை மதிக்க தெரிந்த நமக்கு நம்முடைய திருமறையை கற்றுக் கொடுத்த நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவை மதிக்க தெரியவில்லை. எனக்கு இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது, அதனால் இந்த தேவை இல்லாத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கிற நல்ல காரியங்களில இல்லை இதர காரியங்களில நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தியினுள் 15:3-6 கடவுள் சொல்லுகிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்களே. அதே போல மார்க்கு 7:9-13 சொல்லியிருக்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறது என்ன? பெரியமானவர்களே, சில வேளைகளில் நம் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து விடுகிறோம். போய் ஒரு மகனிடத்தில் நான் சொன்னேன், ஒரு சில காரியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். அப்பா, இதை தவறு செய்யக்கூடாது என்று சொல்லும்போது திருமறையில் எங்கே எழுதியிருக்கிறது காண்பியுங்கள். ஒருவேளை திருமறை எழுதப்பட்ட காலத்தில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது, நிறைய காரியங்கள் நடக்கவில்லை, அதனால் திருமறை பழையதாகிவிட்டதா? இன்றைக்கு மறுவி பல காரியங்களை நாம் புதிதாக செய்து கொண்டிருக்கிறோம், அதற்காக திருமறை பொய்த்து போய்விடுமா? நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இதே செயல்பாடுகளை செய்கிற பிள்ளைகள் தான் தங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, ஐயா தயவு செய்து எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது வசனம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், அன்றைக்கு வசனத்தை பிடித்து கொண்டு ஜபிக்கிறேன் என்று போராடுவார்கள். ஏன், அன்றைக்கு திருமறை பழையதாய் போகவில்லையா? திருமறை என்றைக்கோ எழுதின புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அன்றைக்கு வருவதில்லையே. அன்றைக்கு திருமறை புதிதாய் தெரிகிறது நமக்கு. இன்றைக்கு எழுதின வசனம் போல, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இருந்து என்னை காப்பாற்றும் இப்படி வசனத்தில் சொல்லியிருக்கிறீரே, போராடுகிறோம் அல்லவா? அன்றைக்கு இத்தனை திருமறை வேணும், வசனம் வேண்டும், ஆண்டவர் வேண்டும். பிரியமானவர்களே, கடவுள் தன்னை பரியாசம் பண்ண விட்டார், கிண்டல் பண்ண விட மாட்டார். நாம் செய்கிற பல காரியங்கள் கடவுளுக்கு கிண்டலும் கேலியுமாய் கடவுளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு அது ஒரு தடையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, எலியா இறைவாக்குன்னு சொன்னது போல, கடவுள் தெய்வமானால் அவரை வணங்குங்கள், பாகால்களின் பின் போக வேண்டும் என்று நினைத்தால் அங்கே சென்று விடுங்கள். இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள். அது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல. மிக அழகாக ஆழமாக சொல்லுகிறார் பிரியமானவர்கள். தயவு செய்து நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். கடவுள் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். கவனத்தோடு இருப்போம். அடுத்த பகுதியை நாளை சிந்திப்போம். இன்றைய நாளில்
கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.